ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றியில் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நேற்று ஒரு நண்பர் எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தார். சரியா? அவர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் 2022 எனக்கான வருஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் எழுதுனேன் சார். கிட்டத்தட்ட முழு மூச்சாக நான் படித்தேன். சரியா? என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்தேன். ஒரு சில டைம் வந்து நான் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஓகேவா? நான் இந்த வருஷம் எனக்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் 1. ஏன்னா முக்கியமாக நீங்கள் சொன்ன எக்ஸாமே இந்த மூணு எக்ஸாம் தான் சார். இந்த மூணு எக்ஸாமே நான் அந்த வருஷம் எழுதினேன். ஆனால் அந்த மூணு எக்ஸாமில் வந்து எந்த எக்ஸாமும் எனக்கு வந்து கிளியர் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து தரவே இல்லை. குரூப் 2 ஃபிலிம்ஸும் என்னுடைய மார்க் வரல. குரூப் 4 நான் சரியாக பண்ணல. குரூப் 1 வந்து இப்போ நான் சரியாக பண்ணலன்னு தான் சார் தோணுது. என்னப்பா ஆன்சர் கீங்க வரவே இல்லையாப்பா சார், எழுதுன்னு எனக்கு தெரியாதா சார் நான் எப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவரே வந்து உண்மையாக சொன்னார். சரியா? அதாவது நிறைய பேர்கிட்ட இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம செய்கிற தப்பு என்னன்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து உண்மையாக ஒத்துக்கினார். சார் இதெல்லாம் நான் பண்ணேன் சார், நல்லாவே தெரியும் சார், இந்த எக்ஸாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? எல்லா எக்ஸாமும் போயிடுச்சு சார். நான் அடுத்து என்ன பண்ணுறது இதுதான் அவர் என்கிட்ட கேட்ட விஷயம். ரொம்ப குழப்பமாக இருக்குது சார். ஒரு தெளிவான மனநிலை எனக்கு இல்லை. ஓகேவா? சார் ஓகே, எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். ஆனால் எனக்கு சத்தியமாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு வந்து நேற்று ஒரு நாள் வேலைக்கு போனேன். நான் வேலைக்கு போனோட என் மனசுலேருந்து எல்லாமே வந்து அந்த புக்கு தான் தோடுது. நம்ம போன வருஷம் அதை குரூப் 4லாம் இந்த டைம் உட்காந்து பாலிட்டி படித்துமே அப்படி தான் சார் தோணுது. ஓகேவா? என்னால் போகவே முடியல சார் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஓகே, நான் என்ன சார் பண்ணுறதுன்னு தான் அவர் என்கிட்ட கேட்டார். சரியா? அப்புறம் அவருக்கு வந்து அட்வைஸ் சொன்னேன். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இதே கேட்டகரியில் நிறைய பேர் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய பொதுவான அட்வைஸ் இது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போது வாழ்க்கையை வந்து ஒரு சில டைம் வெறுப்பாயிடும் நமக்கு ஒரு சில கட்டங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காதப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வரும். அப்போ நம்ம கேட்போம், என்ன கேட்போம் அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்போம். ஆனால் உண்மையாக பாருங்கள், வாழ்க்கையில் பிறந்த எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்றத. அதை சொல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. அது முகேஷ் அம்பானி கூட இருந்தாலுமே, ஏன் எலான் மாஸ்க்கு கூட ஒரு நாள் ஒரு செகண்ட் நினச்சிருப்பார், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது நார்மலாக எல்லாருக்கும் விஷயம் தான். அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நடந்திருக்குன்றதை நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம வந்து எதிர்பார்க்குற விஷயங்கள் ஒரு சில டைம் வந்து எதிர்பார்த்த டைமுக்கு கிடைக்கலனாலும், நம்ம எதிர்பார்க்காத நேரம் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். எப்படி சொல்ல வரும் புரிதா பாருங்கள். இப்போது ஒரு சில யோசிச்சிருப்பீங்க, இந்த சார் இந்த குரூப் 2 குரூப் 4ல நான் கடைசி மார்க் வந்ததை விட கொஞ்சம் பார்டர் மார்க் எடுத்தால் கூட ஓகே சார். ஓகேவா? அது கடைசி நாள் கவுன்சிலிங் நான் உள்ளே போனால் கூட போதும் நம்ம நினச்சிருக்கோம். ஓகேவா? ஆனால் கடவுள் என்ன நினைக்கிறாரு, நீ அடுத்த வாட்டி ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங்கே போகிறதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறாரு அப்படின்னு தான் நமக்கு நினச்சிக்கணும். சரியா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு யாரும் வந்து இந்த சார் இந்த மூணு எக்ஸாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கும் டிஎன்பிசியும் சம்மந்தமே இல்லை, நான் டிஎன்பிசி புக்கெல்லாம் தூக்கி போட்டு கொளுத்திட்டு எதனா வேலைக்கு போகலன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஓகேவா? அது நார்மலாக நடக்கிற விஷயம் தான். ஏன்னா நம்ம எல்லாமே மனுஷங்க தானே, நம்ம மகான்கள்லாம் கிடையாது. சாதாரண ஒரு நார்மல் உணர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடையும் போது கண்டிப்பாக என்ன ஆகும், எரிச்சலும் பயமும் பதட்டமும் வரத்தான் செய்யும். அதான் உங்களுக்கும் இருக்கும் இப்போதைக்கு. சரியா? ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. எப்பவுமே வந்து நம்ம எந்த டைம் நம்ம தப்பு பண்ணுவோம், வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம தவறு செய்யக்கூடிய விஷயங்களே ரெண்டு இடங்கள் தான் நான் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது, நீங்கள் வேணால் பாருங்கள், ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணுறோன்னா தப்பு பண்ணுறோம். அதேமாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, ரொம்ப அதை எப்படி சொல்கிறது, பயப்படும் போது, இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் நம்ம தப்பு பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஏன்னா கஷ்டத்தில் நம்ம அது இந்த ரெண்டு இடத்துல என்ன ஆகுனா, நம்முடைய மூளை வந்து முடிவெடுக்கும் திறனை வந்து குறைச்சிக்கும். அது நம்ம தெரியும், ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு, ஜாலியாக என்ன பண்ணுவோம், ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டு காரை பாஸ் ஆகட்டும், ஜாலியாக ஓட்டுறோம், எடுத்துகிட்டு ஒரு முட்டு சந்தனம் மோதிடும். இது நடக்கூடிய விஷயந்தான். அதுமாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னென்னா, அந்த ரெண்டு நிலைக்கும் இல்லாமல் ஒரு நடுநிலைக்கு ஃபஸ்ட்டு வாங்க. ஓகேவா? நடுநிலைக்கு வந்துட்ட பிறகு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இன்னொரு விஷயம் அதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தேர்வும் நம்ம எழுதுறோம். ஓகேவா? அந்த தேர்வில் ஏதாவது ஒரு நம்ம குறைய விட்டுருப்போம், எதனா ஒரு நொட்டை, ஏதாவது எதனா ஒரு விஷயம் நம்ம விட்டுட்டுருப்போம். அது என்னென்றதை கண்டுபிடிக்கும். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதேமாதிரி நிறைய பேர் வந்து, சார் நான் விட்டுட்டு வந்து நான் குரூப் அடுத்து நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. போகலாம், நான் ஒத்துக்கிறேன். எது நான் என்ன தான் அட்வைஸ் பண்ணால் ஒரு சில வந்து வேலைக்கு போதும் செய்வீங்க. ஓகேவா? ஆனால் அதே மாதிரி போன நபர்கள் என்னத்தனை பண்ணுவாங்க, இந்த ஆன்வல் விட்டோன்னே உடனே திருப்பணும்.
இல்லையா கால் ஃபிரிட்டுனே ஓடியாந்துருவாங்க. ஓடியான்ட்டு திரும்ப டீம் பீஸ் பண்ணி சொல்லி புக் எடுத்து ஆரம்பிப்பா, திரும்ப முதல்லேருந்து போடுவாங்க எல்லா கூட்டையும் ஐஸ்ட். ஸோ அப்போ என்னென்னா இதுதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு. இதிலே கூட இப்போ வீடியோ கேட்டுக்கு நிறைய பேர் தப்பாக பண்ணியிருக்கலாம். அதாவது என்னென்னா கால் ஃபர் வந்துட்டு பிறகு வந்து படிக்கிறது முழு மூச்சா உட்காந்து விரித்தனோ படிக்கிறது, எக்ஸாம் முடிஞ்சுன்னா அப்படியே விட்டுருது அப்படியே, அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பி பண்ண ஒரு கால் ஃபர்னு திரும்ப விரித்தனோ படிக்கிறது, இந்தமாதிரி படிக்க ஆரம்பிச்சின்னா அப்போ என்னென்னா கண்டிப்பாக அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு வந்து வெற்றி அந்த கிட்டே வந்து விட்டுறாங்க. ஓகேவா, அதனால் இது வரைக்கும் பண்ண தப்பை இனிமேல் பண்ணாது சரியா. ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் வந்து வேலைக்கு போனாலும் திரும்பவும் டிஎன்பிசிக்கு தான் வருவீங்க. நான் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம், டிஎன்பிசி என்பது ஒரு பொதுக்குழி சரியா. அது உள்ளே நீ வீழ்ந்துட்டு அப்படின்னா, ஒன்ஸ் நீ வந்துட்டு அப்படின்னா, ஒன்ஸ் ஏ டிஎன்பிசின் ஆல்வேஸ் டிஎன்பிசின். ஓகேவா, எப்படி வந்து சர்தார் படம் சொல்லும் போதே ஒன்ஸ் ஏ ஸ்பை ஆல்வேஸ் ஸ்பை அப்படின்ற மாதிரி, ஒன்ஸ் நீ டிஎன்பிசியாக வந்துட்டு அப்படின்னா சாகர வரைக்கும் நீ டிஎன்பிசி விட்டாலும் டிஎன்பிசி உண்ண விடாது. ஓகேவா, ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒன்று பாஸ் பண்ணி தொலைச்சிடணும் இல்லையா, என்ன பண்ணோம் சூசைட் பண்ணி தொலைச்சிடணும். சூசைட் பண்ணுறதுல நம்ம தைரியம் கிடையாது, அப்போ என்ன பண்ணோம் பாஸ் பண்ணோம். இப்போ பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேலை படிக்கிறது அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அப்போ அப்படின்னும் என்ன அப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் டிஎன்பிசி தான் வரப்போகிற, அது இப்போவே டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்சு. ஓகேவா சார், அடுத்த வருஷம் எக்ஸாம் வருமா, அதை ஏன் யாருப்போ உனக்கு கேட்டா சரியா. எப்பயுமே வந்து என்னென்னா ஒரு மலையிலேருந்து உருவாக்கூடிய ஒரு நதி வந்து பார்த்தோன்னா நம்ம கடலை தான் சேர போகிறோன்னு சொல்லிட்டு, நம்ம இந்த கடலாம் சேருவோம்னு சொல்லிட்டு அது ஓட ஆரம்பிக்கல, அது பாட்டுன்னு ஓடிட்டே இருது, ஒரு நாள் கடலை போய் சேருது. அதேமாரி தான் நீங்கள் நதி போல் பாட்டுனா பண்ண ஆரம்பிக்கும் ஓடிட்டே இருக்கணும். உங்களுடைய இலக்கு ஒரு நாள் வரும், அது வரைக்கும் ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. சரி ஐயோ என்ன கடல் வரல நம்ம ரெஸ்டத்தில் சொல்லிட்டு அந்த நதி நிற்குதா, கிடையாது, அது பாட்டுன்னு ஓடிட்டே இருக்குது. அதே நீங்கள் வந்து ஓடிட்டே படிச்சுட்டே இருங்க. இப்போ எக்ஸாம் வரும்போது அட்டன் பண்ணிகிட்டே இருங்க, ஒவ்வொரு எக்ஸாம் டக்கு 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 டக்குனு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறோமா, ஓகே முடிஞ்சு முடிச்சு ரைட் அடுத்த நெக்ஸ்ட், ஓகே ரைட் முடிச்சு அடுத்த நெக்ஸ்ட், அவ்வளோதான். அதாவது உங்கள் மனசை மறுத்து போயிடணும். டிஎன்பிசியே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணோம், என்னடா அவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அந்தளவு நீ படித்தா ஒரு கட்டத்தில் சரி ஓகே இவனுக்கு என்ன பண்ணிடுவான் நம்ம வேலையை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவனே பார்த்து என்ன பண்ணுவான், டிஎன்பிசியே பார்த்து வந்து நம்மளை பரிதாபப்படல ஒரு டென்ஷன் இல்லை, இவனை இதுக்கப்புறம் விட்டே கூடாது வேலை கொடுத்துன்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். அந்தளவுக்கு நம்ம வந்து உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு பண்ணுங்கள் சரியா. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அட்வைஸ்க்காக நான் சொன்னது. இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே சார், இதில் வந்து ஒரு சில வந்து ரெண்டு எக்ஸாம் எழுதிருக்கலாம், ஒரு சில மூணு எக்ஸாம் எழுதிருக்கலாம், இல்லை ஒரு சில ஒரு எக்ஸாம் கூட எழுதிருக்கலாம். என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் பண்ண தப்பை ஃபஸ்ட்டு நினைவீங்க. எப்பவுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் அதாவது எக்ஸாம் மட்டும் இல்லை வாழ்க்கையிலுமே நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னா நம்ம செய்த தவறுகள் ஆனாலும் நம்ம திருத்திக்கணும். ஓகேவா, அப்போ தவறுகள் திருத்தினா என்ன தவறுன்னு கண்டுபிடிக்கணும். என்ன தவிர கண்டுபிடினா அது எப்போ பண்ணுறது தெரிஞ்சிடணும். ஓ நீங்கள் பண்ண தப்பு என்ன அப்படின்னா எக்ஸாமில் தான் பண்ணியிருப்பீங்க. அந்த உங்கள் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், அதில் தெரிஞ்சிடும் உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் என்னன்னு சொல்லிட்டு. அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு சார் நான் ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த கொஸ்டின் எடுத்து வைங்க, மூணு எக்ஸாம் இருக்கும் மூணு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வைங்க, மூணு எக்ஸாமில் யூனிக்காக எதனால் தப்பு பண்ணியிருப்பீங்க, அந்த தப்பு தான் கண்டிப்பாக அவங்கள வந்து வேலை வாங்காமல் செஞ்சுருக்கும். அந்த தப்பு என்னடத்த ஃபஸ்ட்டு கண்டுவீங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு தவற கண்டுபிடிக்குது, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, அந்த மூணு எக்ஸாம் தவறட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, என்ன தப்பு பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ரெண்டாவது ரெண்டாவது என்ன, அந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது செய்யுங்க. அந்த தப்பை சரி பண்ணுங்கள். இப்போ ஒரு வண்டி இருக்குது, வண்டி ஓடிட்டுருக்கு, டக்குன்னு ஸ்ட்ரக்காகி நின்றுச்சு அப்படின்னா வண்டி உடச்சி போட்டு போயிடுமான்னா, கிடையாது. அந்த வண்டி ஏன் நின்றுச்சு, வண்டி பஞ்சரா, ஓகே என்ன பண்ணுவோம் பஞ்சர் ஆகிடுச்சுன்றது அப்போ வண்டியில் என்ன ப்ராப்ளம்ன்றது கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவோம், அந்த பஞ்சருக்குன டயரை மாற்றும், டயரை மாத்திர அதே வண்டி தானே போவோம், அதே மாதிரி தான் இதுவும். டிஎன்பிசி உள்ளே வந்தீங்க படிச்சிங்க ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா டிஎன்பிசி போகக்கூடாது, வந்தோம் படிச்சுட்ருக்கோம் டிஎன்பிசி கரெக்டு தான். ஓகேவா, வண்டியில் டிஎன்பிசி ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு இருக்கோம், அது என்ன தப்புனதை கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க சரியா. அப்போ வரீங்க, தப்பு என்னென்னு கண்டுபிடிக்கிறீங்க, தப்பை சரி பண்ணுறீங்க, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சார் எப்படி சார் படிக்கிறது, எப்படி சொன்னாலும் படிக்கணும் தான். ஓகேவா, நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீ வேலைக்கு போகிற ஆளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் படித்தா தான் பாஸ். ஒரு படத்தில் சொன்னாங்களே சச்சின் ஆனாலும் அடித்தா தான் ரன்னு, ஏன்னா தான் மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு சொன்ன சச்சினை சொன்னாலுமே அவர் அடித்தா தான் அவர் வந்து பாராட்டப்பட்டார். ஓகே, அடிக்கலாம் பண்ணார், எல்லாருமே தூற்றப்பட்டார் தான். ஸோ அப்போ என்னென்னா சச்சினாக இருந்தாலும் அடித்தா தான் ரன்னு, அதேமாரி வந்து பார்த்தினா நீ டாப்பராக இருந்தாலும் ஷேர் பண்ணால் தான் வின்னு சரியா. ஸோ அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், படிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் சார் அடுத்த வருஷம் எக்ஸாம் வரும்போது ஆனுவல் பண்ண ஆனால் ஆனுவல் பண்ண பார்த்துட்டு படிக்கிறேன் இப்படிலாம் நம்ம யோசனை இருப்போம், ஆனால் சத்தியமாக படிக்க மாட்டோம். ஓகேவா, மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், உட்காந்து அழு, ஒரு நாள் ஃபுல்லாக அழு, ஒரு நாள் எவ்வளோ அழு முடியும், தேம்பி தேம்பி அழு, அழுது முடிச்சிட்டியா கண்ணை தொடச்சு அடுத்தனா பண்ணோம் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். அதோ டெய்லியும் உட்காந்து வந்து ஐயோ டிஎன்பிசி போயிடுச்சு, குரூப் ஒன் போயிடுச்சு, குரூப் ஃபோர் போயிடுச்சு, அவன் தான் டெய்லியும் உட்காந்து அழுது என்ன பண்ண முடியும், கண்ணீரை தான் சேமிக்க முடியும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் இது வரைக்கும் வந்து பார்த்தினா சார் நான் இது வரைக்கும் அழுதே வந்து ஒரு ஒரு லிட்டர் கண்ணீரை வந்து சேர்த்து வச்சுருக்கேன்
அப்படி ஒன்றா ஒரு கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிக்கலாம். டிஎன்பிசி படித்த அப்புறம் வந்து பாலிமர் யூஸ் சொல்லுவாங்க, அதாவது டிஎன்பிசியில் ஃபெயில் ஆகிவிட்டு ஒரு லிட்டர் கண்ணீரை சேர்த்து வைத்து மாணவி மாணவன் அப்படின்னு வரும். அது வந்து அது பாலிமர்ஸில் வரத்துக்கு வந்து நம்ம வராமே இருக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ அதனால் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த அழுவுறியா ஃபுல்லாக உட்காந்து அழுது தேம் தேம் அழுது பண்ண தப்ப வந்து பார்த்தா ரெக்டிஃபை பண்ணிட்டு அழுது உட்காந்து என்ன பண்ணுறத யோசிங்க. யார் ஒருத்தெல்லாம் வாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு போகாமல் ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்களாம் கடைசியில் வந்து பார்த்தோன்னா என்ன ஆவாங்க, கடைசி வரைக்கும் அந்த லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணி தான் இருப்பாங்க, சரியா? வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா வாட் நெக்ஸ்ட்ன்றத உங்கள் மைண்டை யூஸ் பண்ணுங்கள், சரியா? ஃபஸ்ட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பித்தாலே போதும், எல்லா விஷயமும் வந்துடும். இப்போ நான் நான் படிப்படியாக வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் என்னன்றதை நான் சொல்கிறேன், ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணால் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். அடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரை உங்களுக்கு வீடியோ பதிவு அனுப்பணும். தேங்க்யூ.